రామానుజదయా పాత్రం జ్ఞాన వైరాగ్య భూషణం శ్రీమద్ వెంకటనాథార్యం వందే వేదాంత దేశికం పొరుందిప్புவிதனில் பொய் வாழ்க்கை பூங்கின்ற பூரியர்கால் இருந்து நரகின் இடர் கெடும் ஆற்றை அறிகின்றிலீர் பொருந்தும் பொருள் ஒன்று கேளீர் பொங்கும் இவ் இடர்க்கடலுக்கு வருந்தாது தூப்புள் மாபொருடன் பாதம் வணங்குமினே வாழி அருளாளர் வாழி அணி அத்திகிரி வாழி யதிராசன் வாசகத்தோர் வாழி சரணாகதி என்னும் சார்புடன் மற்றொன்றை அரணாகக் கொள்ளாதார் அன்பு அயத்ன சங்கல்பித சர்வலோக சர்காபவர்க்கஸ்திதி சம்விதானம் அநாதி மத்யாந்தமசேஷநாதம் கிங்கேகநாதம் சரணம் பஜாமி ஸ்ரீமதே கோபாலதேசிக மகாதேசிகாய நமஹ ஸ்ரீமதே ரகுவீர மகாதேசிகாய நமஹ அருளாழி பெருமாள் செய்யும் அந்தமிலா உதவி என்கிற தலைப்பிலே எம்பெருமான் இந்த லோகத்தை சிருஷ்டி பண்ணி பிரம்மாவை சிருஷ்டி பண்ணி பிரம்மாவுக்கு வேதோபதேசங்கள் செய்து பிரம்மா அந்த வேதங்களை எல்லாம் தொலைத்து நின்ற பொழுது அவற்றை மீண்டும் மீட்டு பிரம்மாவுக்கு உபதேசம் பண்ணி உபபிரம்மணங்கள் என்று சொல்லப்படக்கூடிய புராணங்களையும் இதிகாசங்களையும் தர்மசாஸ்திராதிகளையும் எம்பெருமான் லோகத்திலே ரிஷிகளிலே அனுப்பிரவேசித்து பிரவச்சனம் பண்ணியும் தானே ஆழ்வார்களாக அபினவ தசாவதாரம் என்ற பெயரிலே மற்றொரு முறை தசாவதாரம் பண்ணியும் ஆச்சாரியர்களுக்குள்ளே எம்பெருமான் அனுப்பிரவேசாவதாரம் பண்ணியும் நம்மை எப்படியெல்லாம் ரட்சித்தான் ரட்சித்துக் கொண்டிருக்கிறான் நம்மை ரட்சிப்பதையே விரதமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்பதையெல்லாம் போன உபன்யாசத்திலே யதாமதி அனுபவித்தோம். அதைத் தொடர்ந்து நம்முடைய நோக்கமான ஆழ்வார்களினுடைய வைபவத்தை அனுபவிக்க வேண்டும் என்கிற நோக்கத்திலே இடிவோமாக. ஆழ்வார்களை சுவாமி தேசிகன் ஸ்ரீமத் ரகசியத்ரய சாரத்திலே அபினவ தசாவதாரங்கள் என்பதாக குறிப்பிடுகிறார் என்பதை போன உபன்யாசத்திலே விஞ்ஞாபித்தோம். அதை வைத்துக் கொண்டு எந்த சம்பிரதாய விஷயத்தை நாம் அனுபவித்தாலும் சுவாமி தேசிகனினுடைய திருவாக்கால் சுவாமி தேசிகனினுடைய திரிசூக்திகளை கொண்டு அனுபவிப்பதே நமக்கு தாரக போஷக போக்கியமாகும் என்கிற அபிலாஷையோடே ஆழ்வார்களுக்கு சுவாமி தேசிகன் சாத்தியருடைய திருநாமமான அபினவ தசாவதாரங்கள் என்பதையே நாம் தலைப்பாக கொண்டு இந்த உபன்யாச தொடருக்கு ஆரண தேசிகன் கண்ட அபினவ தசாவதாரங்கள் என்பதையே தலைப்பாக கொண்டு அதிலே இன்றைய தினம் முதலாழ்வார்களினுடைய வைபவத்தை பாட்டுக்கு உரிய பழையவர் மூவர் என்கிற தலைப்பிலே விஞ்ஞாபிக்க பிராப்தமாகிறது. சுவாமி தேசிகன் ஸ்ரீமத் ரகசியத்ரயசாரத்தினுடைய அதிகார சங்கிரகம் என்கிற பிரபந்தத்திலே முதலாழ்வார்கள் குறித்து இவ்வாறாக சாதிக்கிறார். பாட்டுக்குரிய பழையவர் மூவரை பண்டொருகால் மாட்டுக்கருள் தரும் மாயன் மலிந்து வருத்துதலால் நாட்டுக்கு இருள் செக நான் மறை அந்தி நடை விளங்க வீட்டுக்கு இடை கழிக்கே வெளிகாட்டும் அம்மி விளக்கே என்பதாக முதலாழ்வார்கள் குறித்து சுவாமி தேசிகன் ஒரு அற்புதமான பாசுரத்தை சமர்ப்பித்துள்ளார். ஆழ்வார்களுக்கு திவ்யசூரிகள் என்றும் ஒரு திருநாமம் நம்முடைய சம்பிரதாயத்திலே உள்ளது. எம்பெருமானுடைய மறு அவதாரங்களாகவும் எம்பெருமானனுடைய நித்தியசூரிகளும் பூஷணாயுதங்களுமான ஆழ்வார்கள் இந்த பூகோளத்திலே பிரகிருதி மண்டலத்திலே திருவவதாரம் பண்ணிய போதும் கருவிலே திருவுடையவர்களாய் எம்பெருமான் மீது உள்ள பத்திலே பித்தேறியவர்களாய் சதா சர்வகாலமும் தைலதாரை போன்று எம்பெருமானையே ஸ்மரித்துக் கொண்டிருந்தவர்களானபடியாலே இந்த பிரகிருதி மண்டலத்திலே அவர்கள் வாசம் செய்திருந்த போதிலும் நித்தியசூரிகளை காட்டிலும் மேலானவர்களாக எம்பெருமானினுடைய பிரீத்திக்கு பாத்திரமாக இருந்தபடியால் அவர்களை நாம் திவ்யசூரிகள் என்று அன்போடு நம் சம்பிரதாயத்திலே கொண்டாடி வருகிறோம். ஆழ்வார்கள் நித்தியசூரிகளை காட்டிலும் மேலானவர்கள் என்பதை சுவாமி நம்மாழ்வாரே நிலத்தேவர் என்கிற பதத்தால் அருளி செய்கிறார். நிலத்தேவர் என்றால் பிரகிருதி மண்டலத்திலே எத்தனையோ இடைஞ்சல்கள் இருந்தாலும் எம்பெருமானை தியானிப்பதற்கு எத்தனையோ தடங்கல்கள் இருந்தாலும் நித்தியசூரிகள் எப்படி எம்பெருமானை சதா சர்வகாலமும் தியானித்துக் கொண்டிருக்கிறார்களோ
அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்களோ, கைங்கரியம் செய்து கொண்டிருக்கிறார்களோ, ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டிருக்கிறார்களோ, அதற்கு கொஞ்சமும் துளியும் மாறுதல் இல்லாமல், அந்த அனுபவத்துக்கு கொஞ்சமும் குறையில்லாமல், சொல்லப்போனால் அதை காட்டிலும் மேலான அனுபவத்தை எத்தனையோ தரங்கல்கள் தரக்கூடிய இந்த பிரகிருதி மண்டலத்திலேயே அனுபவித்தார்கள், ஆழ்வார்கள். ஆகையினாலே நம்முடைய சம்பிரதாயத்திலே நம் பூர்வாச்சாரியர்கள் அவர்களை திவ்ய சூரிகள் என்று அழைத்தனர். ஆழ்வார்களினுடைய வைபவத்தை முதல் முதலிலே கருட வாகன பண்டிதர் என்கிற வித்வான் திவ்ய சூரி சரித்தம் என்கிற தலைப்பிலே ஒரு புஸ்தகமாக அருளி செய்தார். ஆழ்வார்களினுடைய வைபவத்தை இந்த லோகத்திலே பிரகாசனம் பண்ணுவதற்காக எழுதப்பட்ட முதல் ஸ்ரீசூக்தி கருடவாகன பண்டிதரனுடைய திவ்ய சூரி சரித்தம் என்கிற ஸ்ரீசூக்தியே ஆகும். அதை அடியொற்றியே ஸ்ரீமத் த்விதீய பிரம்மதந்திர சுதந்திர சுவாமி பன்னீராயிரப்படியாக நம்முடைய சம்பிரதாயப்படி ஒரு குரு பரம்பரை அருளி செய்தார். அந்த குரு பரம்பரை மிகவும் கடினமான நடையிலும் அதிக விஸ்தாரமாகவும் இருந்தபடியால் அந்த சுவாமியினுடைய திருவடியான ஸ்ரீமத் த்ருதீய பிரம்மதந்திர சுதந்திர சுவாமி அதை மிகவும் சுருக்கமாகவும் ஓரளவு சுலபமான வார்த்தைகளை கையாண்டும் பன்னீராயிரப்படியை அப்படியே குறைத்து 3000 படி குரு பரம்பரையாக அருளி செய்திருக்கிறார். இன்று நம்முடைய சம்பிரதாயத்திலே நாம் ஆழ்வாராச்சாரியர்களின் வைபவங்களை அனுபவிக்க வேண்டுமென்றால் ஸ்ரீமத் த்ருதீய பிரம்மதந்திர சுதந்திர சுவாமியினுடைய 3000 படி குரு பரம்பரையை சேவிப்பதே பிராப்தம். அந்த சுவாமியினுடைய குரு பரம்பரையிலிருந்து ஆழ்வார்களினுடைய வைபவத்தை வாசித்தவாறே இங்கே விஞ்ஞாபிக்க பிராப்தமாகிறது. ஆரண தேசிகன் கண்ட அபினவ தசாவதாரங்களிலே முதல் 3 தசாவதாரங்கள் பொய்கையாழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார் என்று சொல்லக்கூடிய முதலாழ்வார்கள். சுவாமி தேசிகன் இவ்வாறாக சாதிக்கிறார், பாட்டுக்கு உரிய பழையவர் மூவர் என்று. இங்கே பாட்டுக்கு உரிய பழையவர் என்கிற பொழுது 12 ஆழ்வார்களிலே மூத்த ஆழ்வார்களாகவும் இந்த கலியுகத்திற்கு முன்பே துவாபர யுகத்தினுடைய கடைசியிலே திருவவதாரம் பண்ணிய ஆழ்வார்கள் என்பதனாலும் இவர்கள் மூவரையும் சுவாமி தேசிகன் பழையவர் என்ற பதத்தாலே குறிப்பிடுகிறார். பாட்டுக்கு உரிய என்றால் என்ன என்று பார்த்தோமேயானால் நாம் அவர்களை புகழ்ந்து பாடுவதற்கு தகுதியானவர்கள், அடியவர்களான பாகவதர்களான ஸ்ரீ வைஷ்ணவர்களான நாம் அந்த ஆழ்வார்களை ஸ்தோத்திரம் பண்ணுவதற்கு தகுதியானவர்கள். அதோடு மட்டுமல்லாமல் அந்த ஆழ்வார்கள் எம்பெருமானை பாடுவதற்கு தகுதி வாய்ந்தவர்கள் என்பதாக பாட்டுக்கு உரிய பழையவர் என்ற பதத்தாலே 2 அர்த்தங்களும் கிடைக்கிறது. ஒன்று, நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவதற்கு தகுதியானவர்கள். மற்றொன்று, அவர்கள் எம்பெருமானை ஸ்தோத்திரம் பண்ணுவதற்கு திறன் படைத்தவர்கள் என்பதையே சுவாமி தேசிகன் பாட்டுக்கு உரிய பழையவர் என்ற பதத்தாலே சாதிக்கிறார். எத்தனை பேர் என்கிற பொழுது மூவர் என்பதாக முதலாழ்வார்கள் மூவரை குறிப்பிட்டருள்கிறார். இந்த பாட்டுக்கு உரிய பழையவர் மூவரான முதலாழ்வார்களை அன்றொரு நாள் எம்பெருமான் தேகலீச பெருமான் திருக்கோவலூரிலே மிருகண்டு மகர்ஷியினுடைய ஆசிரமத்தில் ஒரு பெரிய இருளை உருவாக்க செய்து அந்த இருளை முன்னிட்டுக் கொண்டு கடினமான அடைமழையை பெய்ய செய்து அந்த மழையிலே இந்த ஆழ்வார்கள் மூவரும் மிருகண்டு மகர்ஷியினுடைய ஆசிரமத்திலே மழைக்காக ஒதுங்கி இருக்கும் அளவிலே அந்த 3 ஆழ்வார்களினுடைய திருமேனி சம்பந்தத்தை விரும்பிய எம்பெருமான் அந்த மகா இருளிலே அவர்களுக்கே தெரியாமல் 4வதாக தானும் சேர்ந்து அவர்களுடன் நெருக்குண்டானே, அந்த மகிமையையே இந்த பாசுரத்தால் சுவாமி தேசிகன் அனுபவிக்கிறார். அதை அனுபவிக்க நமக்கு பிராப்தம். என்னவென்றால் எம்பெருமான் இந்த ஆழ்வார்களை நெருக்கியது எதற்காக என்றால் 2 காரணங்களுக்காக என்பதாக சுவாமி தேசிகன் அருளுகிறார். முதலிலே இந்த ஆழ்வார்களினுடைய திருமேனி தன் மீது படாதோ என்ற ஏக்கத்தால் இந்த ஆழ்வார்களினுடைய பவித்திரமான திருமேனி சம்பந்தம் வேண்டும் என்பதற்காக எம்பெருமான் இவர்களை நெருக்கினான். 2வது, அஞ்ஞானத்திலே மூழ்கி இருக்கிற சம்சாரி சேதனர்களாகிய நாமெல்லாம் ஞானம் பெற்று ஆச்சாரிய சம்பந்தத்தாலே எம்பெருமான் எம்பெருமாட்டி திருவடிகளை அடைய வேண்டும் என்பதற்காக கடினமான சாஸ்திரார்த்தங்களை வேதத்திலே சாரதமாம்சமான அர்த்தங்களை எல்லாம் எல்லோருக்கும் புரிகிறபடியான எளிய தமிழிலே இனிய பிரபந்தங்களாக இனிய தமிழ் பாடல்களாக இந்த ஆழ்வார்களை கொண்டு பாடுவிக்க செய்ய வேண்டும். இந்த ஆழ்வார்களினுடைய பிரபந்தங்கள் லோகத்திலே பரவி அதை கடைபிடிக்கிற ஸ்ரீ வைஷ்ணவர்களானவர்கள் எம்பெருமான் எம்பெருமாட்டி திருவடிகளை அடைய வேண்டும் என்கிற தாயுள்ளத்தோடே எம்பெருமான் முதல் திருவந்தாதி
இரண்டாம் திருவந்தாதி, மூன்றாம் திருவந்தாதி என்கிற மூன்று பிரபந்தங்கள் அவதாரம் பண்ணுவதை வேண்டியும் அந்த இடைவெளியிலே அன்று இரவு அவர்களை நெருக்கி நின்றான் என்பதாக சுவாமி தேசிகன் அருளுகிறார். ஆழ்வார்களுடைய திருமேனி சம்பந்தம் வேண்டும் என்ற காரணம் ஒன்று, இந்த மூன்று திவ்ய பிரபந்தங்களும் அவதாரம் பண்ணி உலகத்துக்கு உபகாரமாக இருக்க வேண்டும் என்கிற காரணம் மற்றொன்று, இந்த மூன்று பிரபந்தங்களும் அவதாரம் பண்ணியதால் லோகத்திலே என்ன பிரயோஜனம் ஏற்பட்டது என்றால், லோகத்திலே இருந்த அஞ்ஞானமானது முற்றிலும் அழிந்து போய் வேதத்தினுடைய அந்தமான முடிவான உபனிஷத்திலே சொல்லப்பட்ட புருஷார்த்தத்தை பெற்றுத்தரக்கூடிய வழிகளான பக்தி மார்க்கமும் பிரபத்தி மார்க்கமும் லோகத்திலே எளிய இனிய தமிழ் பாடல்கள் மூலம் ஆழ்வார்களினுடைய ஈரச் சொற்களால் அமுதச் சொற்களால் பரவியது. இதுவே இந்த எம்பெருமான் இந்த மூன்று ஆழ்வார்களையும் நெருக்கியதன் காரணம் என்பதாக சுவாமி தேசிகன் அருளி செய்கிறார். நான்கு வேதங்களிலும் முடிவிலே உபனிஷத்துக்கள் உள்ளனவே, அந்த உபனிஷத்துக்கள் எல்லாம் எம்பெருமானை அடைவதற்குரிய மார்க்கங்களாக விதித்த பக்தி பிரபத்தி மார்க்கங்களையே ஆழ்வார்கள் தங்களுடைய திவ்ய பிரபந்தங்களிலே பலகாலம் பலபடியாக தங்களுடைய அனுபவத்தை கலந்து அருளி செய்தார்கள். இது சுவாமி தேசிகன் நமக்கு அருளுகிற உபதேசம். திருக்கோவலூர் எம்பெருமானுக்கு தேகலீசன் என்ற திருநாமம் பிரசித்தம். அந்த எம்பெருமான் விஷயமாக சுவாமி தேசிகன் சம்ஸ்கிருதத்திலும் தேகலீச சுதி என்கிறதாக ஒரு சுதி அருளி செய்திருக்கிறார். தேகலி என்றால் இடைகழி என்று பெயர். நாம் எல்லாம் ரேடி வெராண்டா என்று சொல்கிறோமே இடைகழி, அதற்கு சம்ஸ்கிருதத்திலே தேகலி என்ற திருநாமம். அந்த தேகலியில் ஆழ்வார்களை நெருக்கிய பெருமானாதலாலும், அந்த தேகலியில் ஆழ்வார்களுக்கு சேவை சாதித்த பெருமாளாதலாலும், அந்த தேகலியிலேயே திவ்ய பிரபந்தங்களை அவதாரம் பண்ண செய்த பெருமான் என்கிறபடியாலும் அந்த பெருமாளுக்கு தேகலீசன் இடைகழி பெருமாள் என்பதாக திருநாமம். அந்த எம்பெருமான் விஷயமாகவே சுவாமி தேசிகன் அத்யற்புதமான பொருள் செறிந்த அனுபவ ரசம் மிக்க போக்கியமான தேகலீச ஸ்துதியை அருளி செய்திருக்கிறார். ஆழ்வார்கள் நமக்கு என்ன உபகாரங்கள் பண்ணியிருக்கிறார்கள் என்று பார்த்தோமேயானால், சுவாமி தேசிகனுடைய பிரபந்த சாரத்துக்கான தனியனிலே சேவிக்கலாம். ஆரணனான்கின் பொருளை ஆழ்வார்கள் ஆய்ந்து அடைவே அன்புடனே அம்புவியோர் அனைவரும் ஈடேற என்று நாரணனார் தாள்களிலே 4000 தமிழால் நன்னி உரை செய்தார்கள் என்பதாக அந்த தனியனிலே காண கிடைக்கிறது. நான்கு வேதங்களினுடைய பொருளை தங்கள் மனதிலே வாங்கிக் கொண்டு அதிலே குறைந்த ஆயுளும் குறைந்த ஞானமும் உடைய கலியுகத்து சம்சாரிகளான நமக்கு எவ்வளவு சொன்னால் புரியுமோ, எப்படி சொன்னால் புரியுமோ, எதை சொன்னால் நாம் திரும்பி அஞ்ஞானம் நீங்க பெற்று ஞானம் கைவரப்பெற்று பிரபன்னர்களாகி மோட்சானந்தம் பெறுவோமோ, அதை மட்டுமே தங்களுடைய அமிர்தமயமான திவ்ய பிரபந்தங்களின் மூலமாக அருளி செய்து லோகோபகாரமாக நம்மையெல்லாம் திருத்தி பணிகொள்வதற்கே ஆழ்வார்கள் அவதாரம் பண்ணினார்கள் என்பதை இந்த தனியனுடைய வரிகளும் நமக்கு சொல்லுகின்றன. முதலாழ்வார்கள் என்று இவர்களுக்கு ஏன் திருநாமம் என்று பார்க்கிற பொழுது, 12 ஆழ்வார்களிலே முதலிலே தோன்றிய ஆழ்வார்கள் என்பதால் முதலாழ்வார்கள் என்ற திருநாமம் இவர்களுக்கு பிராப்தமாகிறது. மணவாள மாமுனிகள் இதை தம் உபதேச ரத்ன மாலையிலே சாதிக்கும் பொழுது அற்புதமாக சாதிக்கிறார். மட்டுள்ள ஆழ்வார்களுக்கு முன்னே வந்துதித்து நற்றமிழால் நூல் செய்து நாட்டை வைத்த பெற்றிமையோர் என்று முதலாழ்வார்கள் என்னும் பெயர் இவர்க்கு நின்றது உலகத்தே நிகழ்ந்து என்பதாக. மற்றைய ஆழ்வார்களை காட்டிலும் காலத்தால் முன்பே திருவவதாரம் பண்ணி அழகிய இனிய தமிழ் பிரபந்தங்களை அருளி செய்து அதன் மூலமாக இந்த பிரகிருதி மண்டலத்து சம்சாரிகளாகிய நம்மையெல்லாம் திருத்தி பணிகொண்டதாலே இந்த மகானுபாவர்களுக்கு முதலாழ்வார்கள் என்ற திருநாமம் சாற்றப்பெற்றது என்பதாக சுவாமி மணவாள மாமுனிகள் அற்புதமாக அனுபவிக்கிறார். இந்த முதலாழ்வார்களிலே வைத்துக் கொண்டு முதலாவதான ஆழ்வார் தொய்கை ஆழ்வார். அந்த ஆழ்வாரினுடைய வைபவத்தை பார்ப்போம். ஸ்ரீமத் திருத்தீய பிரம்மதந்திர சுதந்திர சுவாமி ஆழ்வார்கள் விஷயமாக சம்ஸ்கிருதத்திலே ஒரு ஸ்லோகத்தை அவர்கள் வைபவத்தின் முன்னாலேயே அருளி செய்திருக்கிறார். பொய்கையாழ்வாரினுடைய வைபவத்தை பார்த்தோமேயானால், துலாயாம் சிரவணே ஜாதம் காஞ்சியாம் காஞ்சனவாரி ஜாது துவாபரே பாஞ்சஜன்யாம்சம் சரோயோகினம் ஆஸ்திரையே என்பதாக அந்த ஸ்லோகம்
எம்பெருமானினுடைய திருக்கரத்திலே இருக்கிற பாஞ்சசன்யம் என்கிற சங்கினுடைய அம்சமாக துவாபர யுகத்தில் 862901 சித்தார்த்தி வருஷம் ஐப்பசி மாதம் சுக்லபக்ஷ அஷ்டமி திதி செவ்வாய்க்கிழமை விஷ்ணுவின் நட்சத்திரமான சிரவண நட்சத்திரம் இத்தியாதிகள் கூடிய சுபதினத்தில் முத்தி தரும் நகரேடில் முக்கியமாம் கச்சி என்றும் மண்மகளார்க்கு அலங்காரம் என்ன மண்ணு முதல் கச்சி என்றும் காசி முதலாயினன் நகரியெல்லாம் ஒவ்வாத புகழை உடைய கார்மேனி அருளாளர் தம் கச்சி என்றும் நகரேசு காஞ்சி என்றும் இத்தியாதி சிறப்புகளை உடைய காஞ்சிபுரத்தில் பால் நிலம் தோய்ந்து விண்ணோர் தொழும் கண்ணன் வெக்கா என்று சொல்லப்படக்கூடிய திருவெக்கா திவ்ய தேசத்தில் யதோக்தகாரி பெருமாள் என்று போற்றப்படக்கூடிய சொன்ன வண்ணம் செய்த பெருமாளினுடைய சன்னதியின் அருகிலே இருக்கக்கூடிய பொற்றாமரே என்கிற பொய்கையிலே இந்த ஆழ்வார் அயோனிஜராக ஒரு பொற்றாமரை மலரிலே காஞ்சன பத்மத்திலே திருவவதாரம் பண்ணி அருளினார். ஆழ்வார்களிலே 5 ஆழ்வார்கள் அயோனிஜர்களாக அவதாரம் பண்ணினார்கள் என்று குருபரம்பரை நூல்கள் கூறுகின்றன. யோனிஜர் என்றால் நம்மை போன்று மாதாவினுடைய கர்ப்பத்திலே தோன்றியவர்கள். அயோனிஜர் என்கிற பொழுது மாத்ரு கர்ப்பத்திலே தோன்றாமல் மலர்களிலோ செடிகளிலோ தாவர வர்க்கங்களிலோ தோன்றிய ஆழ்வார்களுக்கு அயோனிஜர்கள் என்று பெயர். முதலாழ்வாரோ சொன்ன வண்ணம் செய்த எம்பெருமான் சந்நிதிக்கு அருகே இருக்கக்கூடிய பொற்றாமரை பொய்கை என்கிற புஷ்கரணியிலே காஞ்சன பத்மம் என்பதாக ஒரு மலரிலே திருவவதாரம் பண்ணின ஆழ்வார். ஆகையினாலே இந்த ஆழ்வார் அயோனிஜர் எனப்படுகிறார். இந்த ஆழ்வார் திருவவதாரம் பண்ணிய நாள் எம்பெருமானினுடைய நட்சத்திரமான சிரவண நட்சத்திரம். அதே சிரவண நட்சத்திரத்திலேயே புரட்டாசி மாதத்திலே நம்முடைய குலதெய்வமான சுவாமி தேசிகனும் திருவவதாரம் பண்ணியுள்ளார் என்பது நமக்கெல்லாம் பெருமை தரக்கூடிய விஷயமாகும். இந்த ஆழ்வார் அருளி செய்த பிரபந்தமானது முதல் திருவந்தாதி என்று போற்றப்படும் பிரபந்தம். இதிலே எளிமையான அந்தாதி வடிவில் அமைந்த 100 பாசுரங்கள் உள்ளன. 4000 திவ்ய பிரபந்தத்திலே இயற்பா என்று சொல்லக்கூடிய பகுதியிலே முதல் பிரபந்தமாக இந்த முதல் திருவந்தாதி நிறம்பெற்று விளங்குகிறது. இந்த ஆழ்வார் பொய்கையிலே தோன்றிய ஆழ்வார் என்பதால் இவருக்கு பொய்கையாழ்வார் என்றே லோகத்திலே திருநாமம் ஏற்பட்டது. இவரை பொய்கை முனி என்றும் பொய்கை பிரான் என்றும் கவிஞர் போரேறு என்றும் பத்மமுனி என்றும் சரோயோகி என்றும் பலவிதமான திருநாமங்களால் நாம் எல்லாம் இன்றும் போற்றி வருகிறோம். இந்த ஆழ்வார் விஷயமாக சுவாமி தேசிகன் தம்முடைய பிரபந்த சாரத்திலே என்ன பாசுரம் அருளி செய்திருக்கிறார் என்று பார்த்தோமேயானால், அருள் மிகுத்தது ஒரு வடிவாய் கச்சிதன்னில் ஐப்பசி மாத திருவோணத்து நாளில் பொருள் மிகுத்த மலை விளங்க புவியோர் உய்ய பொய்கை தனில் வந்துரித்த புனிதா முன்னால் இருளதனில் தன் கோவல் இடைகழிச் சென்று இருவருடன் நிற்கவும் மால் இடை நெருக்க திருவிளக்காம் எனும் வையம் தகலினூறும் செழும் பொருளா எனக்கருள் செய் திருந்தனியே என்பதாக ஆழ்வாரை பிரார்த்திக்கிறார். பிரபந்தசாரத்திலே சுவாமி தேசிகன் அந்தந்த ஆழ்வார்களை மிகவும் பக்தி சிரத்தையோடே பக்தி அதிசயத்தோடே அவர்கள் திருவடிகளிலே ஆசிரியித்து அந்த ஆழ்வார்கள் அருளி செய்த திவ்ய பிரபந்தங்களையும் அந்த ஆழ்வார்களினுடைய திவ்ய பிரபந்தங்களிலே சொல்லப்பட்ட நிஷ்டையையும் தனக்கு பிரசாதிக்குமாறு அந்தந்த ஆழ்வார்களையே சுவாமி தேசிகன் பிரார்த்திக்கிறார். அதனாலேயே பிரபந்தசாரத்துக்கு ஏற்றம் இதிலே பொய்கையாழ்வாரை ஆழ்வாரை சுவாமி தேசிகன் எங்கனம் சாதிக்கிறார் என்றால் அருள் மிகுத்தது ஒரு வடிவு என்பதாக சாதிக்கிறார். சுவாமி தேசிகன் மும்மணி கோவையிலே நின் அருளெனும் சீர் ஓர் அறிவையானதென என்று திருவயந்திரபுரம் தேவநாத பெருமாளை சாதித்தாரே எம்பெருமானே, உன்னுடைய கருணையே பிராட்டியாக வடிவம் கொண்டுள்ளது என்று. அதுபோலே இங்கே சம்சாரிகளை திருத்தி அவர்களை நித்தியசூரிகளுக்கு சமமாக போகம் அனுபவிக்க செய்ய வேண்டும் என்கிற அந்த கருணையானது எம்பெருமானினுடைய தயா பிரவாகமானது எம்பெருமானினுடைய அருள் ஆழியானது ஆழ்வாராகவே அவதாரம் பண்ணியது என்று சுவாமி தேசிகன் அற்புதமாக அனுபவிக்கிறார். அருள் மிகுத்தது ஒரு வடிவாய் என்று நம்மையெல்லாம் ரட்சிக்க வேண்டும் என்ற அருள்
கருணை தயை எம்பெருமான் திருவுள்ளத்திலே எப்போதும் உண்டு. அந்த அருளினுடைய பிரவாகமாக அந்த கருணை மேலும் மேலும் பெருகிடவே எம்பெருமான் நம்மையெல்லாம் ரட்சிப்பதற்கு சாஸ்திரங்களை கொடுத்து, பாசுரங்களை கொடுத்து, ஸ்லோகங்களை கொடுத்து, ஆழ்வார்களாக, ஆச்சாரியர்களாக, மகரிஷிகளாக திருவவதாரம் பண்ணி நம்மையெல்லாம் ரட்சித்தான். அந்த எம்பெருமானினுடைய கட்டுக்கடங்காத அருளே ஆழ்வாராக வடிவெடுத்து வந்தார் போலே இந்த ஆழ்வார் லோகத்தின் மீது கருணையையும் காருண்யத்தையும் உடைய ஆழ்வாராகிறார் என்பதையே சுவாமி தேசிகன் அருள் மிகுத்தது ஒரு வடிவு என்பதாக அருளி செய்தார். அப்படி எம்பெருமானினுடைய கிருபையே வடிவெடுத்தவரான ஆழ்வார் கச்சியே என்று சொல்லக்கூடிய காஞ்சிபுரத்திலே ஐப்பசி மாதத்திலே திருவோண நன்னாளிலே திருவவதாரம் பண்ணினார். எதற்காக திருவவதாரம் பண்ணினார் என்று சுவாமி தேசிகன் அனுபவிக்கிறார். பொருள் மிகுத்த மறை விளங்க புவியோர் உய்ய பொய்கைதனில் வந்துதித்த புனிதா என்பதாக அருளி செய்கிறார். காஞ்சிபுரத்தில் ஐப்பசி மாத சிரவண நட்சத்திரத்தில் பொய்கையிலே ஆழ்வார் திருவவதாரம் பண்ணினார். எதற்காக பண்ணினார் என்றால், அர்த்தங்கள் செறிந்த சாரதமாம்சங்கள் நிறைந்த உயர்ந்ததான வேதத்தினுடைய அர்த்தங்கள் எல்லாம் எளிய பாமர மக்களுக்கும் விளங்கி அதன் மூலமாக அவர்கள் நற்பேறு பெற, உஜ்ஜீவனம் செய்ய, மோட்சம் பெற, நித்தியமான ஆனந்தம் பெற ஆழ்வார் திருவவதாரம் பண்ணினார் என்பதாக சுவாமி தேசிகன் ஆழ்வார் திருவவதாரம் பண்ணிய காரணத்தையும் அருளி செய்திருக்கிறார். இந்த ஆழ்வார் ஒரு நாள் அந்தகாரத்திலே திருக்கோவலூரிலே மகாந்தகாரமான வருஷா காலத்திலே வையம் தகலியா என்கிற திவ்ய பிரபந்தத்தின் மூலமாக திருவிளக்கு ஏற்றி எம்பெருமானை கண்டார் என்பதாக சுவாமி தேசிகன் இந்த பிரபந்தத்திலே அனுபவிக்கிறார். ஆழ்வார் சேதனர்களை ரட்சிக்க வேண்டும் என்கிற பகவானின் தயையே வடிவெடுத்தார் போலே திருவவதாரம் பண்ணிய ஆழ்வார் வேதங்களினுடைய சாரார்த்தங்கள் எல்லாம் நமக்கெல்லாம் புரிந்து மோட்சானுபவம் பெற வேண்டும் என்பதற்காக திருவவதாரம் பண்ணிய ஆழ்வார் இவரை பற்றி இராமானுஜ நூற்றாண்டாதியிலே திருவரங்க தமுதனார் இவ்வாறாக அனுபவிக்கிறார். வருத்தும் புற இருள் மாற்ற எம் பொய்கை பிரான் மறையின் குருத்தின் பொருளையும் செந்தமிழ் தன்னையும் கூட்டி ஒன்ற திரித்து அன்றெரித்த திருவிளக்கு என்பதாக சாதிக்கிறார். ஆழ்வாரினுடைய முதல் திருவந்தாதியை கொண்டாடும் போது அமுதனார் சாதிக்கிறார், வருத்தும் புற இருள் மாற்ற, அதாவது இந்த இருள் இருக்கிறதே, நாம் அஜ்ஞானம் இருக்கிறதே, இந்த அஜ்ஞானமானது நமக்கு சுவாபாவிகமாகவே வந்ததொன்று அன்று, ஆத்மா ஞானமயமானவன் ஆனந்தமயமானவன் என்பதாகவே சாஸ்திரங்கள் பறைகின்றன. இந்த அஜ்ஞானமானது நமக்கு சுவாபாவிகம் அல்ல, வந்தேறி நம்முடைய கர்ம வினையினாலே வந்த அஜ்ஞானமே அன்றி இந்த அஜ்ஞானமானது சுவாபாவிகமானது அல்ல என்பதையே புற இருள் என்பதாக அமுதனார் அற்புதமாக அருளி செய்கிறார். இந்த புற இருள் நம்மை என்ன செய்கிறது என்றால், எம்பெருமான் திருவடிகளை நாம் எல்லாம் அடைய ஒட்டாமல் நமக்கு ஸ்வரூப விரோதியாக எம்பெருமானை நாம் அடைவதற்கு முட்டுக்கட்டையாக தடுக்கிறது. ஆகையினாலேயே வருத்தும் புற இருள் என்பதாக அமுதனார் அருளி செய்தார். இந்த வருத்தும் புற இருளை மாற்ற எம் பொய்கை பிரான், எனக்காகவே அவதாரம் பண்ணின எம் தலைவன் பொய்கையாழ்வார், அந்த கருணாமூர்த்தியான பொய்கையாழ்வார் எம்பெருமான் மறையின் குருத்தின் பொருளையும் அத்யற்புதமான கடினமான சாரார்த்தங்களையெல்லாம் தன்னுள்ளே கொண்டிருக்கிற வேதங்களினுடைய தேர்ந்த அர்த்தங்களையெல்லாம் செந்தமிழ் தன்னையும் கூட்டி, கடினமான வேதங்களிலே சொல்லப்பட்ட உயர்ந்த அர்த்தங்களையும் செந்தமிழ் என்று சொல்லக்கூடிய இனிமையான பாஷையையும் ஒன்றாக சேர்த்து அதன் மூலமாக ஒரு திருவிளக்கை அன்று எரித்தார். அந்த திருவிளக்கிலே மற்ற ஆழ்வார்கள் எம்பெருமானையும் பிராட்டியையும் தரிசனம் பண்ணினார்கள், சேவித்தார்கள். அந்த சமயத்திலே வந்த பிரபந்தத்தாலே லோகத்திலே உள்ள நம்மை போன்ற அஜ்ஞானிகள் எல்லாம் ஞானமானது கைவரப்பெற்று ஆச்சாரிய சம்பந்தத்தாலே பிராட்டியையும் பெருமாளையும் அடைகிறோம் என்பதாக இங்கே அமுதனார் அனுபவிக்கிறார். ஸ்ரீமத் ருத்ய பிரம்மதந்திர சுதந்திர சுவாமி ஆழ்வார்கள் விஷயமாக மிகவும் பக்தி சிரத்தையோட வாழி திருநாமங்களை அருளி செய்திருக்கிறார். அதிலே பொய்கையாழ்வாரினுடைய வாழி திருநாமத்தை அனுபவித்தோமேயானால், ஐப்பசியில் திருவோணத்து அவதரித்தான் வாழியே, அழகமர்ந்த கச்சி நகர் சிறக்க வந்தான் வாழியே, அற்புதமானல் வையம் தகழி செய்தான் வாழியே, ஆர்வமிகு வார்கடலாணியிட்டான் வாழியே, நற்பதத்து கதிரவனே விளக்க
அடக்கமென்றான் வாழியே நம் பொருட்டால் அந்தாதி நூறளித்தான் வாழியே பொற்பதத்து சோதிதனை கண்டுரைத்தான் வாழியே பொய்கை முனி இடை அணி இட அணி அடியினையும் வடிவழகும் வாழியே என்பதாக ஸ்ரீமத் திருத்தீய பிரம்மதந்திர சதந்திர சுவாமி பொய்கையாழ்வார் விஷயமான வாழித்திருநாமத்தை அனுபவிக்கிறார். பொய்கையாழ்வார் திருவடியிலே சரணம். அடுத்தபடியாக பூதத்தாழ்வாரினுடைய வைபவத்தை அனுபவிக்க விழைவோம். பூதத்தாழ்வார் விஷயமாக ஸ்ரீமத் திருத்தீய பிரம்மதந்திர சுதந்திர சுவாமி அருளி செய்த ஸ்லோகத்திலே துலாஸ்தவிஷ்டா சம்பூதம் பூதம் கல்லோல மாலினா தீரே புல்லோத்வலான் மல்லாபுரியா மீட்டே கதாம் சகம் என்பதாக அருளி செய்கிறார். பூதத்தாழ்வார் என்று போற்றப்படும் இரண்டாவது ஆழ்வாரான இவர் எம்பெருமானினுடைய கதையினுடைய அம்சமாக துவாபர யுகத்தில் 862901 ஆண்டு சித்தார்த்தி வருஷம் ஐப்பசி மாசம் சுக்லபக்ஷ நவமி திதி புதன்கிழமை அவிட்ட நட்சத்திரம் கூடிய சுபதினத்தில் எம்பெருமான் தலசைனத்தெம்பெருமான் திருப்பள்ளி கொண்டருள்கிற திருக்கடல் மல்லை என்கிற திவ்யதேசத்திலே குறுக்கத்தி மலர் என்றும் மாதவிப்பூ என்றும் சொல்லப்படக்கூடிய புஷ்பத்திலே முதலாழ்வாரான பொய்கையாழ்வாரைப் போலவே மாதாவினுடைய கர்ப்பத்திலே அவதாரம் பண்ணாமல் மலரினுடைய கர்ப்பத்திலே அயோனிஜராய் திருவவதாரம் பண்ணின இந்த ஆழ்வார் பூதத்தாழ்வார் என்று நம்மால் கொண்டாடப்படுகிறார். இந்த ஆழ்வாருக்கு மாதவி பூ மேல் அவதாரம் பண்ணியவரானபடியால் மாதவி முனி என்றும் கடல்மல்லை காவலன் என்றும் பூதவேந்து என்றும் பலவிதமான திருநாமங்கள் அருளி செய்யப்படுகின்றன. இந்த ஆழ்வாருக்கு பூதத்தாழ்வார் என்ற திருநாமம் ஏற்படுவதற்கு காரணத்தை பார்த்தோமேயானால் மாதவன் பூதங்கள் மண்மேல் பந்தான் பாழி நின்றாடி பறந்து ஒளிதரக் கண்டோம் என்றும் கடல் வண்ணன் பூதங்கள் மண்மேல் என்றும் சுவாமி நம்மாழ்வார் பொலிக பொலிக என்று தொடங்கும் திருவாய்மொழி பதிகத்திலே அருளி செய்தார் போலே சதா சர்வகாலமும் தைலதாரையாக எம்பெருமானினுடைய பக்தியே வடிவெடுத்து அந்த பக்தி பிரவாகத்தாலே பித்தேறியவராய் எம்பெருமானையே அனுபவித்துக் கொண்டிருந்த ஆழ்வாரானபடியால் மாதவன் பூதங்கள் என்றும் கடல் வண்ணன் பூதங்கள் என்றும் ஆழ்வார் குறிப்பிட்டருளியபடி இந்த ஆழ்வாரினுடைய திருநாமம் பூதத்தாழ்வார் என்றே வாய்த்தது. இந்த ஆழ்வாரினுடைய திருவவதாரம் இரண்டாம் திருவந்தாதி என்கிற திவ்ய பிரபந்தம் அருளி செய்து நம்மையெல்லாம் உஜீவிப்பதற்கு என்பதே உண்மை. இந்த ஆழ்வார் விஷயமாக சுவாமி தேசிகன் பிரபந்தசாரத்திலே பாசுரம் அருளி செய்கிறார். கடல் மல்லை காவே பூதவேந்தே காசினி மேல் ஐப்பசியில் அவிட்டனால் வந்து இடர்கடியும் தன் கோவல் இடைகடி சென்று இணையில்லா மூவருமாய் இசைந்தே நிற்க நடுவில் இவர் ஒருவரும் என்று அறியா வண்ணம் நல்லிருளில் மால் நெருக்க நந்தா ஞான சுடர் விளக்கு ஏற்றிய அன்பே தகலியான தொடைநூறும் எனக்கு அருள் செய்லங்கனியே என்பதாக இந்த ஆழ்வாரை சுவாமி தேசிகன் பிரார்த்திக்கிறார். மகாபலிபுரம் என்று சொல்லக்கூடிய திருக்கடல் மல்லை திவ்யதேசத்திலே பூதவேந்தே இந்த பிரகிருதி மண்டலத்திலே இந்த பூலோகத்திலே ஐப்பசி மாதம் அவிட்ட நட்சத்திர தந்து திருவவதாரம் பண்ணினாயே நீ திருக்கோவலூரிலே அந்த இடைகழி எம்பெருமான் முதலாழ்வார்களாகிய உங்களை நெருக்கிய பொழுது இணையில்லாத மூவர் லோகத்திலே இவர்களைப் போல மகாபாகவதோத்தமர்கள் எவரும் கிடையாது என்று சொல்லப்படக்கூடிய அளவுக்கு பக்தி சிரத்தையாலும் ஞான வைராகிய அனுஷ்டானங்களாலும் சிறந்த இருவருடன் சேர்ந்து நீ நின்றாயே அப்பொழுது எம்பெருமானை மற்ற ஆழ்வார்கள் சேவிக்கும் வண்ணம் அன்பே தகலியான தொடை என்கிற அந்த இரண்டாம் திருவந்தாதி என்கிற அகவிளக்கை ஏற்றினாயே அந்த விளக்கிலே இருள் நீங்கிய பின்தானே மற்ற ஆழ்வார்கள் எம்பெருமானை சேவித்தார்கள். நீ ஏற்றிய அன்பே தகலி என்கிற அந்த திவ்ய பிரபந்தமான விளக்கானே இந்த லோகத்திலே அஞ்ஞானம் அழிந்து ஞானமானது பிரகாசமாகி ஆனந்தம் பெறச் செய்தது. அந்த திவ்ய பிரபந்தத்தையும் அந்த திவ்ய பிரபந்தத்திலே அருளப்பட்ட நிஷ்டையையும் பூதவேந்தே கடல் மல்லை காவலனே எம்பெருமானே நீ எனக்கு மிகுந்த கிருபையுடன் நான் துலங்குமாறு நான் நிறம் பெறுமாறு நான் தேஜஸை பெறுமாறு ஸ்ரேயஸை பெறுமாறு சத்தை பெறுமாறு நீ அனுகிரகிக்க வேண்டும் என்று சுவாமி தேசிகன் பூதத்தாழ்வாரை அற்புதமாக பக்தியோடே பிரார்த்திக்கிறார்.
இதே பூதத்தாழ்வார் விஷயமாக திருவரங்கத்தமுதனார் ராமானுசனுற்றந்தாதியிலே குறிப்பிடுகிற பொழுது, இறைவனை காணும் இதயத்து இருள் கெட ஞானம் என்னும் நிறைவிலக்கு ஏற்றிய பூத திருவடித்தாள்கள் என்று பூதத்தாழ்வாரினுடைய திருவடித்தாமரைகளை வர்ணிக்கிறார். அதாவது எல்லோ ஜீவாத்மாக்களினுள்ளும் எம்பெருமான் அந்தர்யாமியாக எழுந்தருளியிருக்கிறானே, இருந்த போதிலும் அந்த அந்தர்யாமி எம்பெருமானை நம்மால் எல்லாம் உணர முடிவதில்லையே, சேவிக்க முடிவதில்லையே. திருமிழிசையாழ்வார், ஸ்ரீமன்னாதமுனிகள், குருகைக்காவலப்பன் போன்ற மகான்கள் எல்லாம் தம்முடைய அந்தர்யாமி எம்பெருமானை அனுபவித்து யோகத்தின் மூலமாகவும் தாரணையின் மூலமாகவும் அவர்களை எல்லாம் அனுபவித்தார்களே அந்த எம்பெருமானை. அதுபோன்று நமக்கு சக்தி இல்லையே. அதற்கு காரணம் என்னவென்றால், நம் இதயத்திலே இருக்கக்கூடிய இருளே காரணம், நம் உள்ளத்திலே இருக்கக்கூடிய அஞ்ஞானமே காரணம். அந்த அஞ்ஞானமானது நீங்க பெற வேண்டும் என்பதற்காக பூதத்தாழ்வாராகிற இந்த ஆழ்வார் நிறைவிளக்கு என்று சொல்லக்கூடிய வேதத்தினுடைய அர்த்தங்கள் எல்லாம் நிறைந்த விளக்கை ஏற்றினார். அந்த விளக்கு அகவிளக்கு. அந்த விளக்கை ஏற்றிய பின்பே நம் இதயத்திலே உள்ள அஞ்ஞானமானது நீங்க பெற்று நாம் எம்பெருமான்களை அடைவதற்கான உபாயம் பிறந்தது என்பதையே அமுதனார் இவ்வாறாக அனுபவிக்கிறார். ஸ்ரீமத் திருத்தீய பிரம்மதந்திர சுதந்திர சுவாமி இந்த ஆழ்வார் விஷயமாக அருளி செய்த வாழித்திருநாமத்தை அனுபவிப்போமேயானால், அன்பே தகலியா விளக்க நின்றான் வாழியே, ஆர்வத்தை நெய்யாக்கி அளித்த பிரான் வாழியே, இன்புருகு சிந்தை இடுதிரியிட்டான் வாழியே, இயல் ஞான சுடர் விளக்கை எரித்து வைத்தான் வாழியே, அன்பே தகழினூறும் அருள் செய்தான் வாழியே, ஐப்பசியில் அவிட்டத்தில் சகத்துதித்தான் வாழியே, இன்புகழ் சேர் கடல் மல்லை அவதரித்தான் வாழியே, எங்கள் வைப்பாம் இணையடிகள் வாழியே என்பதாக பூதத்தாழ்வார் விஷயமான வாழித்திருநாமத்திலே ஸ்ரீமத் சுவாமி அனுபவிக்கிறார். அடுத்தபடியாக மூன்றாவது ஆழ்வாரான பேயாழ்வார் விஷயமாக அனுபவிப்போம். துலாசதபிஷக்ஜாதம் மயூரபுரி கைரவாது மகாந்தம் மகதாக்யாதம் வந்தே ஸ்ரீநந்தகாம்சகம் என்பதாக பேயாழ்வார் விஷயமான ஸ்லோகம் அருளி செய்திருக்கிறார் சுவாமி. இந்த ஆழ்வார் எம்பெருமானுடைய வால் ஆகிற நந்தகம் என்னும் அம்சத்தை உடையவராய், எம்பெருமானினுடைய வாலான நந்தகம் அதன் அம்சமாய் துவாபர யுகத்திலே 862901 சித்தார்த்தி வருஷம் ஐப்பசி மாசம் சுக்லபக்ஷ தசமி திதி வியாழக்கிழமை சதய நட்சத்திரம் கூடிய அத்யுதமான சுபதினத்தில் மாடமா மயிலை என்று ஆழ்வாராலே கொண்டாடப்பட்ட திரு மயிலையில் ஒரு கிணற்றில் செவ்வல்லி என்கிற ஒரு புஷ்பத்திலே முதலாழ்வார்கள் இருவரை போன்றவே இவரும் அயோனிஜராய் அவதரித்தருளினார். இதிலே ஒரு விசேஷம் என்னவென்றால், பொய்கையாழ்வார் காஞ்சிபுரத்திலே திருவவதாரம் பண்ணின மறுதினம் பூதத்தாழ்வார் திருக்கடல் மல்லையிலே திருவவதாரம், இந்த ஆழ்வார் திருக்கடல் மல்லையிலே திருவவதாரம் பண்ணின மறுதினம் திருமயிலையிலே பேயாழ்வார் கிணற்றிலே செவ்வல்லிப்பூவிலே திருவவதாரம். மூன்று ஆழ்வார்களும் ஒரு நாளுக்கு மறுநாளாக தொடர்ந்து ஐப்பசியில் ஓணம் அவிட்டம் சதயம் இந்த மூன்று திருநட்சத்திரங்களிலே திருவவதாரம் பண்ணி அருளினார்கள். இதை மணவாள மாமுனிகள் குறிப்பிடும் பொழுது, ஐப்பசியில் ஓணம் அவிட்டம் சதயம் இவை ஒப்பிலவான் ஆள்கள் உலகத்தீர், எப்புவியும் பேசு புகழ் பொய்கையார் பூதத்தார் பேயாழ்வார் தேசுடனே தோன்று சிறப்பால் என்பதாக அருளுகிறார். ஐப்பசி மாசத்திலே திருவோண நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் சதய நட்சத்திரம் ஆகிய மூன்று நட்சத்திரங்களும் தன்னிகரற்ற சிறப்பை உடையது லோகத்து மக்களே. ஏனென்றால் லோகத்திலே இவர்களை போன்று பாகவதோத்தமர்கள் எவரும் இல்லை என்பதாக புகழை உடைய முதலாழ்வார்கள் மூவரும் திருவதாரம் பண்ணின நாள்கள் இந்த மூன்று தினங்கள். அதனாலே இந்த மூன்று நாள்களுக்கு இவ்வளவு ஏற்றம் என்பதாக மணவாள மாமுனிகள் அனுபவிக்கிறார். இந்த ஆழ்வார் மூன்றாம் திருவந்தாதி என்கிற அத்யுதமான திவ்ய பிரபந்தத்தை அருளி செய்திருக்கிறார். ஆழ்வார்கள் மங்களாசாசனம் பண்ணிய எம்பெருமான் திருக்கோவில்களே திவ்ய தேசங்கள் என்று நம்முடைய சம்பிரதாயத்திலே வழங்கப்படுகின்றன. அந்த ரீதியிலே பார்த்தோமேயானால், முதலாழ்வாரான பொய்கையாழ்வார் 6 திவ்ய தேசங்களை மங்களாசாசனம் பண்ணியுள்ளார். இரண்டாவது ஆழ்வாரான பூதத்தாழ்வார் 12 திவ்ய தேசங்களை மங்களாசாசனம் பண்ணியுள்ளார்.
மூணாவது ஆழ்வாரான பேயாழ்வார் 15 திவ்ய தேசங்களை மங்களாசாசனம் பண்ணியுள்ளார் என்பது நாம் திவ்ய பிரபந்தத்தை சேவிக்கும் பொழுது நமக்கு தெரிய வருகிற விஷயம். இந்த ஆழ்வாருக்கு பேயாழ்வார் என்கிற திருநாமம் ஏற்பட காரணத்தை பார்த்தோமேயானால் நாம் குலசேகர பெருமாளினுடைய பெருமாள் திருமொழிக்கு செல்ல வேண்டும். குலசேகராழ்வார் பாடுகிறார், பேயனாய் ஒழிந்தேன் என் பிரானுக்கே என்கிறார். லோகத்திலே பேய் பிடித்தவர்கள் எப்படியெல்லாம் அழுதும் சிரித்தும் புலம்பியும் ஆர்ப்பாட்டம் செய்தும் அரக்கிறார்களோ அதே நிலையை எம்பெருமான் மீதுள்ள அளவு கடந்த பக்தியினாலே அடைந்த ஆழ்வாராகிறார் இந்த பேயாழ்வார். அதனாலேயே இந்த ஆழ்வாருக்கு பேயாழ்வார் என்ற திருநாமம். பேயனாய் ஒழிந்தேன் யாருக்கு என்கிற பொழுது எம்பிரானுக்கே, என்னுடைய எம்பெருமானுக்கு நான் பேய் பிடித்தவன் போன்று பக்தியை செய்கிறேன் என்பதாக இந்த ஆழ்வாரின் திருநாமம் பேயாழ்வார் என்பதாக அமைந்தது. குலசேகர பெருமாள் பேயனாய் ஒழிந்தேன் என்றாரே, அப்படி என்றால் என்ன என்று பார்த்தோமேயானால் பகவத் பக்தி அனுபவம் மேலீட்டாலே அவ்வாறு ஆழ்வார் அருளி செய்கிறார். இந்த ஆழ்வார் அழுவன் தொழுவன் ஆடி காண்பன் பாடி அலற்றுவன் என்று திருக்குழந்தை எம்பெருமான் விஷயமாக சுவாமி நம்மாழ்வார் அருளி செய்தாரே. எம்பெருமானே, சாரங்கபாணி எம்பெருமானே, ஆறாவது ஆழ்வானே, உன்னை நினைத்து அழுவன், நான் உன்னை தொழுவன், உன்னை கண்ட இன்பத்தாலே ஆனந்தத்தாலே ஆடி பாடுவன் அலற்றுவன் பிதற்றுவன் கத்துவேன் எம்பெருமானே என்பதாக ஆழ்வார் அருளி செய்தாரே திருவாய் மொழியிலே. அதுபோன்று இருந்த நிலையே இந்த பேயாழ்வாரினுடைய நிலை. அது மட்டுமா, கால் ஆழும் நெஞ்சு அழியும் கண் சுழலும் என்று எம்பெருமானின் மீது உள்ள பக்தியினாலே ஆழ்வார்கள் பாடினார்களே, இந்த நிலையெல்லாம் அனைவரப்பெற்ற ஆழ்வார் இந்த ஆழ்வார். மற்ற ஆழ்வார்கள் அனைவரை காட்டிலும் ஒருபடி மேலான பக்தி அதிசயமும் எம்பெருமானின் மீது உள்ள பித்துமே இந்த ஆழ்வாருக்கு பேய் ஆழ்வார் என்கிற திருநாமம் வருவதற்கு காரணமாய் அமைந்தவை. இந்த ஆழ்வார் விஷயமாக சுவாமி தேசிகன் பிரபந்தசாரத்திலே இவ்வாறாக பிரார்த்திக்கிறார், மாமையிலைப்பதியதனில் துலாமாதத்தில் வரும் சதயத்து அவதரித்து கோவலூரில் துவுமுனிவர் இந்துலங்க நின்று துண்ணிய பேரிருள் நீங்க சொதிதோன்ற சேமமுடன் நெடுமாலை காணப்புக்கு திருக்கண்டேன் என உரைத்த தேவே உந்தன் பாமருபு தமிழ் மாலை நூறு பாட்டும் பழவடியேனுக்கு அருள் செய் பரமணியே என்பதாக பிரார்த்திக்கிறார். மாடமாமயிலை என்று கலியனாலே மங்களாசாசனம் பண்ணப்பட்ட திருமயிலையிலே ஐப்பசி மாதத்திலே சதய நட்சத்திரத்திலே திருவவதரித்த பரம எம்பெருமானே பேயாழ்வாரே, நீ மற்ற இரண்டு ஆழ்வார்களுடன் சேர்ந்து திருக்கோவலூரிலே நின்றாயே, அந்த ஆழ்வார்களை தேசிகன் எப்படி அழைக்கிறார் இங்கே? தூ முனிவர் என்கிறார். அதாவது ஆத்ம ஞானம் கைவராத மனுஷனை காட்டிலும் மகரிஷிகள் 1000 மடங்கு மேலானவர்கள், அந்த மகரிஷிகளை காட்டிலும் ஆழ்வார்கள் 1000 மடங்கு மேலானவர்கள். ஏனென்றால் இந்த மகரிஷிகளுக்கும் தபமே யோகமே தியானமே வாழ்வாயிருந்த போதிலும் இவர்கள் உணவு உண்ணுவதை கைவிடுவதில்லை. ஆனால் சுவாமி நம்மாழ்வாரோ உண்ணும் சோறும் பருகும் நீரும் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணனே என்பதாக உணவை ஒழித்து உண்டியை ஒழித்து உடையை ஒழித்திருந்த ஆழ்வார்கள் அனைத்தையும் தாரக போஷக போக்கியங்களாக எம்பெருமானையே கொண்டவர்கள் ஆழ்வார்கள். ஆகையினாலே மகர்ஷிகளை காட்டிலும் ஆழ்வார்கள் பன்மடங்கு மேலானவர்கள், யோகிகள், மகா தபஸ்விகள் என்பதாலேயே ஆழ்வார்களுக்கு அந்த ஏற்றம். அதனாலேயே சுவாமி தேசிகன் மற்ற ஆழ்வார்களை குறிப்பிடுகிறார் தூ முனிவர் என்கிற பதத்தோடு. பொய்கையாழ்வார் பூதத்தாழ்வார் என்கிற தூமுனிவர் இருவரோடு சேர்ந்து நின்றாயே பேயாழ்வார் எம்பெருமானே, கொடுமையான அஞ்ஞானமாகிற இருட்டு நீங்கும்படியாக ஞானம் என்னும் ஜோதி பிரகாசிக்கும்படியாக மிகுந்த ஆனந்தத்துடனே மற்றைய இரண்டு ஆழ்வார்களும் பிராட்டியையும் எம்பெருமானையும் சேவிப்பதற்காக திருக்கண்டேன் என்கிற திவ்ய பிரபந்தத்தை அருளி செய்த ஆழ்வாரே, உம்முடைய அர்த்தம் மிகுந்த அருமையான நடையில் அமைந்த திவ்ய பிரபந்தங்கள் 100 பாசுரங்களும் அடியேனுக்கு விளங்குமாறு அந்த திவ்ய பிரபந்தத்திலே சொல்லப்பட்ட அர்த்த விசேஷங்களும் அதிலே அருள்பட்ட நிஷ்டையும் அடியேனுக்கு கைவருமாறு சுவாமியே நீர் அடியேனுக்கு அனுகிரகம் பண்ணியருள வேணும் என்பதாக சுவாமி தேசிகன் பேயாழ்வார் திருவடிகளிலே அதிசயித்தமான பக்தியாலே பிரார்த்திக்கிறார்.
இந்த ஆழ்வார் புண்ணிய பேரிருள் நீங்க சோதி தோன்ற திருவவதாரம் பண்ணினாரே. புண்ணிய பேரிருள் என்ற பதத்தாலே அடர்ந்த அஞ்ஞானமாகிற இருள் என்பதுதான் குறிக்கப்படுகிறதே தவிர லோகத்திலே ஏற்படும் ஒளியோ இருட்டோ அல்ல என்பதை நாம் இங்கே கவனிக்க வேண்டும். சேமமுடன் நெடுமாலை காணப்புக்கு என்பதாக சுவாமி தேசிகன் அருள்கிறாரே, என்ன அர்த்தம் இதற்கு? மிகுந்த ஆனந்தத்தோடே எம்பெருமானை சேவிக்க தொடங்கி என்று அர்த்தம். இந்த ஆழ்வார் திவ்ய பிரபந்தம் பாடியது எதற்காக? மிகுந்த ஆனந்தத்தோடே எம்பெருமானை காண்பதற்காக. ஆனால் முதலில் இந்த ஆழ்வார் யார் கண்டார்? திரு கண்டேன் என்று பிராட்டியையே கண்டார். இங்கேயே நம்முடைய சம்பிரதாய அர்த்தமானது அத்தியுதமாக பிரகாசனம் பண்ணப்படுகிறது. பிராட்டியை முன்னிட்டே எம்பெருமான் திருவடிகளை அடைய வேண்டும். கலவு செய்யலும் பிரிக்க ஒண்ணாதபடியான இரட்டை என்று சொல்லக்கூடியபடி அகலகில்லேன் இறையும் என்று அலர்மேல் மங்கை உரைமாறுபா என்றும் சொல்லுகிறபடி பெருமாளும் பிராட்டியும் கணகாலமும் ஒருவரை ஒட்டு ஒருவர் பிரியாதவர்கள். பிராட்டியினுடைய புருஷகாரத்தாலேயே பிராட்டி திருவடிகளிலே செய்யப்பட்ட பிரபத்தியினாலேயே நாம் எம்பெருமானை அணுக வேண்டும் என்கிற உயர்ந்த சாஸ்திரார்த்தத்தை இந்த ஆழ்வார் இங்கே அருளி செய்கிறார். ஆகையினாலேயே திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் என்று பிராட்டியை முன்னிட்டே இந்த ஆழ்வார் பிரபந்தத்தை அனுசந்தித்து அருளினார். இந்த ஆழ்வார் விஷயமாக ராமானுச நூற்றந்தாதியிலே அமுதனார் அருளி செய்கிறார். மன்னிய பேரிருள் மாண்டபின் கோவலுள் மாமலரால் தன்னொடும் ஆயனை காட்டும் தமிழ்த் தலைவன் என்று இந்த ஆழ்வார் தம்முடைய பிரபந்தத்திலேயே அருளி செய்திருக்கிறார். பெரும் தமிழன் நல்லேன் பெரு என்பதாக தம்மை அருளுகிறார். ஆழ்வார் நல்ல தமிழ் அருமையான அற்புதமான அர்த்தங்களை உடைய பிரபந்தங்களை அருளி செய்தாரே, அந்த தமிழினுடைய இன்பத்தினாலே ஆழ்வார் தன்னை பெருந்தமிழன் நல்லேன் என்பதாக அருளுகிறார். தமிழிலே சிறந்த கவி என்பதால் ஆழ்வார் பெருந்தமிழன் என்றார். நல்லேன் என்று எதற்காக சொன்னார் என்றால், லோகோபகாரமாக கஷ்டப்படக்கூடிய சம்சாரிகளை திருத்துவதற்காக உயர்ந்ததான வேதத்தை தமிழிலே அருளி செய்தாரே, அதனாலே நல்லேன் என்கிறார். அதையே அடிவொற்றி அமுதனாரும் இங்கே தமிழ் தலைவன் என்பதாக பேயாழ்வாரை கொண்டாடுகிறார். முதலாழ்வார்கள் இருவரிலே இந்த பொய்கையாழ்வார் சூரியனையே விளக்காக ஏற்றினார். பூதத்தாழ்வார் ஹுதய விளக்கு என்று சொல்லக்கூடிய இதய தெய்வத்தை ஏற்றினார். இந்த இரண்டு அகவிளக்காலும் புறவிளக்காலும் அங்கே இருள் நீங்கியது. மூன்றாவது ஆழ்வாரான பேயாழ்வார் பிராட்டியையும் எம்பெருமானையும் சேவித்து மகிழ்கிறார் என்பதாக இந்த பாசுரத்திலே அமுதனார் அருளி செய்கிறார். முதலாழ்வார்களிலே மூன்றாவது ஆழ்வாரான பூதத்தாழ்வார் விஷயமாக ஸ்ரீமத் திருத்தீய பிரம்மதந்திர சுதந்திர சுவாமி அருளி செய்த வாழி திருநாமத்தை பார்த்தோமேயானால், திருப்பொழிந்த மாமயிலை நகருதித்தான் வாழியே, சீர் ஐப்பசிச்சதயம் சிறந்த வல்லல் வாழியே, நெருக்கமுடன் இடைகழியில் நின்ற பிரான் வாழியே, நேசத்தால் திருமாலின் வடிவு கண்டான் வாழியே, திருக்கண்டே நூறு சொன்ன செல்வத்தோன் வாழியே, சீர் ஆழி வண்ணனையே தெய்வமென்றான் வாழியே, பெருக்கமிகு மழிசையர்கோன் ஏத்த நின்றான் வாழியே, பெருநிலத்தில் பேயாழ்வார் இணையடிகள் வாழியே என்பதாக அனுபவிக்கிறார். மூன்று ஆழ்வார்களினுடைய வைபவத்தை யதாமதி தெரிந்து கொண்டோம். இனிமேல் முக்கியமான கட்டம் இந்த மூன்று ஆழ்வார்களும் ஒன்றாக எழுந்தருளிருந்த கட்டம், எம்பெருமானையும் எம்பெருமாட்டியையும் சேவித்த கட்டம். அப்பொழுது மூன்று திவ்ய பிரபந்தங்களும் லோகோபகார திருவவதாரம் பண்ணிய கட்டம். இதையும் கவனித்தோமேயானால் சீரேறு மறையாளர் நிறைந்த செல்வ திருக்கோளூர் என்று ஆழ்வார்களாலே கொண்டாடப்பட்ட திருக்கோவலூரிலே எம்பெருமான் ஒரு நாள் ஒரு அற்புதமான நிகழ்ச்சியை செய்தான். இப்படி காஞ்சிபுரத்திலே ஒரு ஆழ்வாராக, திருக்கடல் மல்லையிலே ஒரு ஆழ்வாராக, திருமயிலேயே ஒரு ஆழ்வாராக மூன்று ஆழ்வார்களும் மூன்று வெவ்வேறு இடங்களிலே வெவ்வேறு தினங்களிலே திருவவதாரம் பண்ணிய பொழுதும் திருக்கோவலூரிலே ஒன்று கூடும் முன்பு வரை தங்களை ஒருவர் ஒருவர் அறியாதவாறு, இவர்தான் இவர் என்பதை அறிந்து கொள்ளாதவர்களாய், முன் அறிமுகம் இல்லாதவர்களாய் திருக்கோவலூரிலே மூன்று ஆழ்வார்களும் அந்த ஒரு இரவிலே தங்குகிறார்கள். அன்று எம்பெருமான் லோகத்திலே உள்ள அஞ்ஞானத்தை நீக்குவதற்காக மகா அந்தகாரம் என்று சொல்லக்கூடிய பெரிய இருளை ஏற்படுத்தினான். அந்த இருளை தொடர்ந்து அடர்ந்த மழையை எம்பெருமான் ஏற்படுத்தினான். இந்த மழையிலே ஒதுங்கி நிற்கலாம் என்று
முதலாழ்வாரான பொய்கையாழ்வார் இடம் தேடினார். முருகுண்டு மகரிஷி ஒரு காலத்தில் அங்கே தங்கியிருந்த ஆசிரமத்தினுடைய ரேழி என்று சொல்லக்கூடிய இடைகழியை கண்டார். அந்த இடைகழியிலே சென்று மழைக்கு ஒதுங்கி நிற்கலாம் என்ற திருவுள்ளத்தோடே பொய்கையாழ்வார் அங்கே எழுந்தருளுகிறார். பொய்கையாழ்வார் எழுந்தருளின சமயம் அந்த இடைகழியிலே பார்த்தால் ஒருவர் படுத்துக் கொள்ளுமாறு இடம் இருந்தது. ஆகையினாலே ஆழ்வார் அங்கே சென்று எழுந்தருளியிருந்தார். தியானத்துக்கு எந்த விதமான இடையூறும் இருக்கக்கூடாதே என்பதற்காக அந்த இடைகழியிலே திரை சேர்த்துக் கொண்டார். நாம் இப்பொழுதெல்லாம் கதவு போட்டுக் கொள்கிறோமே, அது போன்ற ஒரு திரை சேர்த்துக் கொண்டு எம்பெருமானை தியானத்தாலே அனுபவிக்க தொடங்கினார் இந்த ஆழ்வார். இவர் தியானம் செய்து கொண்டிருந்த சிறிது நேரத்திற்கெல்லாம் இரண்டாவது ஆழ்வாரான பூதத்தாழ்வார் அங்கே வந்து ஒதுங்குவதற்கு இவரை போலவே இடம் தேடுகிற பொழுது இங்கே இடம் இருப்பதை உணர்ந்து அந்த திரையை தட்டி அடியேனும் உள்ளே வரலாமா என்பதை விஞ்ஞாபித்தார். அதற்கு பொய்கையாழ்வார் அருளி செய்தார், இங்கே ஒருவர் மட்டுமே படுக்க முடியும் என்பதாக அருளினார். அதற்கு இரண்டாவது ஆழ்வாரான பூதத்தாழ்வார் ஒருவர் படுக்கும் இடத்திலே இருவர் உட்காரலாமே என்பதாக விண்ணப்பித்தார். இந்த ஆழ்வாரினுடைய ஞானத்தையும் பவ்யத்தையும் கண்ட ஆழ்வார் இவரும் மகாபாகவதோத்தமர் என்பதாக அவரை பிரதீட்சித்து உள்ளே அழைத்து இருவருமாக உட்கார்ந்த நிலையிலே தியானத்திலே மூழ்கியிருந்தார்கள். இன்னும் சற்று நேரத்திற்கெல்லாம் மழைக்கு ஒதுங்குவதற்காக மூன்றாவது ஆழ்வாரான பேயாழ்வாரும் அங்கே வந்து அவர்களை விஞ்ஞாபிக்க அவர்கள் இருவரும் உள்ளே இருந்து ஒருமித்த குரலிலே சாதித்தார்கள், இங்கே ஒருவர் படுக்கலாம் இருவர் இருக்கலாம் என்பதாக. அதற்கு மூன்றாவது ஆழ்வாரான பேயாழ்வார் கேட்டார், ஒருவர் படுக்கும் இடத்திலே இருவர் உட்காரலாமே சுவாமி, அதுபோல மூவரும் நிற்கலாமே என்பதாக இவர் கேட்டுக்கொண்டார். இவரும் மகாஜானியாகவும் பகவதோத்தமராகவும் தாசபாவத்தோடே கூடியவராகவும் இருக்கிறபடியினாலே இந்த ஆழ்வாரையும் உள்ளே எழுந்தருளப் பண்ண வேண்டும் என்கிற திருவுள்ளத்தோடே மற்ற இரண்டு ஆழ்வார்களும் அங்கே இந்த ஆழ்வாரை உள்ளே பிரதீட்சித்து அழைத்து நிற்க வைத்தார்கள். மூன்று ஆழ்வார்களும் நின்ற திருக்கோலத்திலே எம்பெருமானினுடைய தியானத்திலே ஈடுபட்டார்கள். பரஸ்பரம் இப்போதுதான் ஒருவரை ஒருவர் விசாரித்துக் கொள்கிறார்கள். நீர் யார் சுவாமி, நீர் யார் சுவாமி என்று விசாரித்துக் கொள்கிற பொழுது தாசோகம் கோசலேந்திரஸ்ய, தாசோகம் ஸ்ரீனிவாசஸ்ய என்பதாக எம்பெருமானினுடைய அடிமைகள் நாங்கள் என்று மூவரும் தாசியபாவத்தோடே தங்களை பகவத் பக்தர்களாக பாகவதோத்தமர்களாக அறிமுகம் செய்து கொண்ட பொழுது இந்த சத்சங்கமானது எம்பெருமான் திருவுள்ளத்துக்கும் பிராட்டி திருவுள்ளத்துக்கும் மிகவும் சந்தோஷத்தை அளித்தது. இதையே வியாஜமாக கொண்டு எம்பெருமான் இங்கே எழுந்தருளி இந்த ஆழ்வார்கள் மூலமாக லோகத்துக்கு உபகாரம் பண்ண வேண்டும் என்ற திருவுள்ளத்தோடே எழுந்தருளினான். அந்த கடுமையான அந்தகாரத்திலே பேரிருளிலே எம்பெருமான் எழுந்தருளுவது இந்த ஆழ்வார்களுக்கு தெரியவில்லை. மூன்று ஆழ்வார்களையும் நெருக்கி அந்த இடத்திலே மிகவும் குறுகிய அந்த இடத்திலே மூன்று பேர் மட்டுமே நெருக்கிக் கொண்டு நிற்கக்கூடிய அந்த இடத்திலே நான்காவதாக எம்பெருமானும் சேர்ந்து ஆழ்வார்களை நெருக்குகிறான். அப்பொழுது ஆழ்வார்கள் ஒரே ஒருவரை ஒருவர் விசாரித்துக் கொள்கிறார்கள். யாருக்கும் நெருக்குவது யார் என்று புரியவில்லை. ஆகையினாலே முதல் ஆழ்வாரான பொய்கையாழ்வார் வையம் தகலியா வார்கடலே நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்காக என்று இந்த லோகத்திலே உள்ள சூரியன் முதலானவைகளை தீபமாக ஏற்றி அந்த இருளை போக்குவதற்கு வழி செய்தார். அதை பார்த்து இரண்டாவது ஆழ்வாரான பூதத்தாழ்வாரும் அன்பே தகலியா ஆர்வமே நெய்யாக இன்புருகு சிந்தை இடுதிரியா என்று இதய தீபத்தை ஏற்றினார். இந்த இரண்டு தீபங்களாலும் அவ்விடத்திலே இருள் நீங்கியது, ஒளி பிரகாசமாக தோன்றியது. அந்த ஜோதியிலே அந்த தேஜஸிலே அந்த ஒளியிலே மூன்றாவது ஆழ்வாரான பேயாழ்வார் பிராட்டியையும் எம்பெருமானையும் திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் என்பதாக சேவித்து மகிழ்ந்தார். ஆக இந்த மூன்று ஆழ்வார்களும் அகவிளக்கையும் புறவிளக்கையும் ஏற்றி எம்பெருமானையும் பிராட்டியையும் சேவித்தார்கள். சேவித்த பொழுது இவர்கள் திருவாக்கிலே பக்தி பரிவாகத்தினாலே லோகோபகாரமாக வந்த பிரபந்தங்களே முறையே முதல் திருவந்தாதி என்றும் இரண்டாம் திருவந்தாதி என்றும் மூன்றாம் திருவந்தாதி என்றும் எளிய இனிய பொருள் செறிந்த அடுமையான தமிழ் நடையிலே தலா நூறு பாசுரங்களை கொண்ட திவ்ய பிரபந்தமாக இயற்பாவிலே இடம்பெற்று நம்மையெல்லாம் விளங்கச் செய்கின்றன, துளங்கச் செய்கின்றன. முதல் ஆழ்வாரான பொய்கையாழ்வார் இவ்வாறாக பாடுகிறார், வையம் தகலியா வார்கடலே நெய்யாக
வெய்ய கதிரோன் விளக்காக செய்ய சுடராழியான் அடிக்கே சூட்டினேன் சொல்மாலை இடராழி நீங்குகவே என்று என்பதாக இந்த லோகத்தையே அகல் விளக்காக வைத்து திருப்பார்கடலையே நெய்யாக சேர்த்து சூரியனையே ஜோதியாக ஏற்றி நான் விளக்கு ஏற்றுகிறேன். யாருடைய திருவடிக்கு? செய்ய சுடராழியான் வெற்றியையே தன்னிடத்து கொண்ட சுதர்சனாழ்வானை திருக்கையிலே ஏந்திய எம்பெருமான் இருக்கிறானே, அவன் திருவடிகளுக்காக ஏற்றுகிறேன். எதற்காக என்றால், இந்த இருளானது நீங்கி அந்த எம்பெருமானும் பிராட்டியுமாகிற திவ்ய தம்பதிகள் சேவை சாதிக்க வேண்டும் என்பதற்காகவும், லோகத்தினுடைய அஜ்ஞானமாகிற இருள் நீங்கி ஞானம் வளர வேண்டும் என்பதற்காகவும் நான் இவ்வாறு விளக்கேற்றினேன் என்பதாக முதலாழ்வாரான பொய்கையாழ்வார் அருளுகிறார். இரண்டாவது ஆழ்வாரான புதத்தாழ்வாரோ, அன்பே தகலியா ஆர்வமே நெய்யாக இன்புரு சிந்தை இடுதிரியா நண்புருகி ஞான சுடர்வில கேற்றினேன் நாரணர்க்கு ஞான தமிழ் புரிந்த நான் என்பதாக அருளி செய்கிறார். இந்த ஆழ்வார் எம்பெருமான் திறத்துள்ள தன்னுடைய பக்தியையே காதலையே அன்பையே அகல் விளக்காக வைத்துக் கொண்டு எம்பெருமான் மீதுள்ள ஆசையையே நெய்யாக்கி எம்பெருமானை காணும் ஆவலாகிற சிந்தையை திரியாக்கி ஞான தீபத்தை இதய தீபத்தை ஏற்றினார். அந்த தீபத்தின் மூலமாக அகையிருளானது நீங்க பெற்று எம்பெருமானை சேவிக்க பிராப்தமாயிற்று. இந்த இரண்டு ஆழ்வார்களும் ஏற்றிய இரண்டு தீபங்களாலே பெருமாள் பிராட்டியை பேயாழ்வார் இவ்வாறாக அருளி செய்கிறார். திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் திகழும் அருக்கண் அணிநிறமும் கண்டேன் செருக்கிளரும் பொன்னாடி கண்டேன் உரிசங்கம் கை கண்டேன் என் ஆழிவண்ணன் பால் இன்று என்பதாக அருளி செய்கிறார். முதலிலே சேமமுடன் நெடுமாலை காணப்புக்கு என்று திருமாலை எம்பெருமானை சேவிக்க ஆசையினாலே தீபமேற்றிய இந்த ஆழ்வார் முதலிலே பிராட்டியை சேவித்தார். திருக்கண்டேன் காணப்புக்கதோ திருமாலை கண்டதோ திருவை, என்னே அற்புதம். திருக்கண்டேன் உண்மேனி கண்டேன் இரண்யவர்ணாம் ஹரிணீம் சுவர்ண ரஜதஸ்ரஜாம் என்று ஸ்ரீசூக்தம் சாதிக்கிறபடி வர்ணமயமான அந்த திருமேனியை கண்டேன். திகழும் அருக்கண் அணிநிறமும் கண்டேன், எம்பெருமான் எம்பெருமாட்டியினுடைய திவ்யமான அந்த திருமேனி தேஜஸை கண்டேன். செருக்கிளரும் பொன்னாழி கைக்கண் பொன்னாழி கண்டேன், சுவர்ணமயமாக பிரகாசிக்கக்கூடிய அந்த சுதர்சனாழ்வானையும் நான் சேவித்தேன். எம்பெருமானினுடைய பாஞ்சகன்யமாகிற புரி சங்கத்தையும் அந்த எம்பெருமானினுடைய திருக்கைகளிலே கண்டேன். எங்கே கண்டேன்? அந் ஆழிவண்ணன் பால் இன்று சமுத்திரம் என்ன நிறத்தில் இருக்குமோ அந்த நிறத்திலே இருக்கக்கூடிய எம்பெருமானின் திருக்கைகளிலே இவற்றையெல்லாம் நான் கண்டேன் என்பதாக அந்த ஆழ்வார் மங்களாசாசனம் செய்கிறார். சுவாமி தேசிகன் திருக்கோவலூர் எம்பெருமானான தேகலீச பெருமான் விஷயமாக தேகலீச ஸ்துதி என்கிற ஸ்லோகம் அருளி இருக்கிறாரே, அதையும் இங்கே அனுபவிக்கலாம். அதிலே சுவாமி தேசிகன் அருளி செய்கிறார், துஞ்சா நீர்வளம் சுரக்கும் பெண்ணையாற்றின் கரையிலே செழித்து வளர்ந்திருக்கிற பகவான் என்கிற கரும்புக்கு ருச்சி அதிகம் என்கிறார். திருக்கோவலூரிலே பெண்ணையாறு பாய்கிறது. அந்த பெண்ணையாற்றின் கரையிலே செழித்து வளர்ந்திருக்கிற திருக்கோவலூர் ஆயன் என்று அன்போடு அழைக்கப்படும் அந்த தேகலீச பெருமானுக்கு இயல்பிலேயே அந்த கரும்புக்கு ருசி அதிகம். அந்த கரும்பை தாராக பிழிய வேண்டும் சர்க்கரை வேண்டும் என்றால் சர்க்கரை ஆலையிலே மூன்று பரல்கள், அந்த மூன்று பரல்களின் உள்ளே இந்த கரும்பை நுழைத்து சாறு பிழிந்தால் அந்த சாரிலிருந்து வரக்கூடிய சர்க்கரையானது மிகுந்த போக்கியம் உள்ளதாக இருக்குமே. அந்த மூன்று பரல்கள் யார் என்று கேட்டால், பொய்கையாழ்வார் புதத்தாழ்வார் பேயாழ்வார் ஆகிற மூன்று பரல்களின் இடையிலே இந்த எம்பெருமானாகிற கரும்பு நெருக்குண்டு அவர்கள் பிழிந்த சாரை மூன்று திரவியமாக மூன்று அமிர்த சாகரமாக முதல் திருவந்தாதி என்றும் இரண்டாம் திருவந்தாதி என்றும் மூன்றாம் திருவந்தாதி என்றும் மூன்று சர்க்கரை கட்டிகளாக நமக்கெல்லாம் தந்துள்ளது. முதலாழ்வார்களாகிற மூன்று பரல்களிலே எம்பெருமானாகிற இந்த கரும்பு சிக்குண்டு நெருக்குண்டு அதிலே இருந்து வந்த சர்க்கரை கட்டி என்பதனாலேயே இந்த முதல் திருவந்தாதி இரண்டாம் திருவந்தாதி மூன்றாம் திருவந்தாதி என்கிற திவ்ய பிரபந்தங்கள் நமக்கு தேனினும் பாலினும் கண்ணலினும் கற்கண்டினும் இனிமையாக போக்கியத்தை அருளுகின்றன என்பது சுவாமி தேசிகன் அருளி செய்கிற உண்மை. இந்த எம்பெருமான் விஷயமாக சுவாமி தேசிகன் அருளுகிற ஸ்லோகங்களிலே சிலவற்றை மாத்திரம் நாம் அனுபவித்தோமேயானால் சுவாமி தேசிகன் இந்த எம்பெருமானை குறித்து ஆச்சரியப்படுகிறார். என்ன ஆச்சரியப்படுகிறார்? சித்திரம் நிஷுமிதானி பதேஷு யத்தே
விஸ்வான்ய மூனி புவனானி விசங்கடேஷு பக்தை சமம் க்வசித சௌபவனைகதேசே மாதிஸ்ம மூர்த்தி ரமிதா ததிஹாத்புதம் நஹ. ஹே தேஹலீச பெருமானே, நீ த்ரிவிக்ரமாவதாரம் பண்ணினாயே, ஓங்கி உலகளந்த உத்தமனாக இந்த மூன்று லோகங்களையும் அளந்தாயே. அப்பொழுது உன்னுடைய அகன்றதான மூன்று அடிகளாலே சகல உலகங்களும் அடங்கிவிட்டனவே. மூணே அடியாலே இந்த உலகங்கள் அனைத்தையும் அளந்து விட்டாயே. அது ஒரு பெரிய அற்புதமாக எனக்கு தோன்றவில்லை. ஆனால் இந்த பூலோகத்தில் திருக்கோவலூர் என்கிற ஒரு ஊரிலே, ஒரு மகரிஷியினுடைய ஆசிரமம் என்று சொல்லக்கூடிய ஒரு சின்ன வீட்டிலே, இடைகழி என்கிற ஒரு சிறு பகுதியிலே, ஒரே ஒரு இரவிலே மூன்று ஆழ்வார்களுக்கும் அங்கு இடம் சரியாக இருக்கிற பொழுது அவர்களின் இடையிலே நீ நெருக்குண்டு நின்றாயே, அதுதான் எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. நெடுதுயர்ந்த திருமேனி என்பதாக த்ரிவிக்ரமாவதாரத்திலே அவ்வளவு பெரிய திருமேனியாலே தோன்றிய எம்பெருமானே, மூன்று ஆழ்வார்களுக்கும் இடையில் சிறிதும் இடமில்லாத இடத்திலே நீ எப்படி நெருக்குண்டாய் என்பதை சுவாமி தேசிகன் ஆச்சரியமாக அனுபவிக்கிறார். அதே சுவாமி தேசிகன் அதே ஸ்தோத்திரத்திலே இவ்வாறாக அனுபவிக்கிறார். ஸ்வச்சந்த விக்ரம சமுன்னமிதாதமுஷ்மாத் ஸ்ரோதஸ்த்ரயம் யதபவத்தவ பாத பத்மாத் வேதால பூத சரசாமபதிஸ்ய வாசம் ராயேன தத்ரஸ்வ பூமி வாபவூயஹ என்பதாக. எம்பெருமானே, த்ரிவிக்ரமாவதாரத்தில் லோகங்களையெல்லாம் அளப்பதற்காக உயர தூக்கிய உன் திருவடி தாமரையில் இன்று விழுந்ததே உன்னுடைய ஸ்ரீபாத தீர்த்தம். அந்த உயர்ந்ததான அந்த ஸ்ரீபாத தீர்த்தம் கங்கை என்கிற பெயரோடே தேவலோகம், பூலோகம், பாதாளலோகம் ஆகிற மூன்று உலகங்களிலும் திரிபதகா என்ற பெயரோடு மூன்று வெள்ளமாக ஓடியதே. அந்த மூன்று வெள்ளங்களே இன்று முதலாழ்வார்களின் பிரபந்த வெள்ளங்களாக தோன்றி மீண்டும் தாம் எந்த திருவடியிலிருந்து வெள்ளமாக பெருக்கெடுத்து ஓட ஆரம்பித்தனவோ அந்த திருவடிகளையே சென்று அடைந்து விட்டனவே. என்னே இந்த வெள்ளங்கள் செய்த பாக்கியம், என்னே இந்த பிரபந்தங்கள் செய்த பாக்கியம் என்பதாக சுவாமி தேசிகன் உள்ளம் உருக இந்த எம்பெருமான் திருவடி வாரத்திலே அதிசயிக்கிறார், அனுபவிக்கிறார். எம்பெருமானே, குறை பெய்து நான்முகன் குண்டிகை நீர் பெய்து மறைகொண்ட மந்திரத்தால் வாழ்த்தி என்று திருமழிசை பிரா நலுவினபடிக்கு திரிவிக்ரமாவதாரத்தில் உன்னுடைய திருவடியானது லோகங்களையெல்லாம் அளந்த பொழுது பிரம்மாவினுடைய சத்தியலோகத்துக்குள்ளே சென்றதே. அப்பொழுது பிரம்மாவானவன் தன் திருத்தகப்பனாரும் தன்னுடைய சுவாமியுமான உன்னுடைய திருவடிக்கு ஸ்ரீபாத தீர்த்தம் பெற வேண்டும் என்பதற்காக திருமஞ்சனம் செய்தானே. அந்த ஸ்ரீபாத தீர்த்தமானது தன்னுடைய சிரசிலே பட்டு அதன் மூலமாக தான் சர்வஜ்ஞனாக ஆக வேண்டும் என்பதற்காக அந்த ஈசனும் அந்த ருத்ரனும் உன்னுடைய திருவடி தீர்த்தத்தை சிரசிலே தரித்து கொண்டானே. அத்தகைய உயர்ந்த கங்கா என்ற திருநாமம் பெற்ற உன்னுடைய ஸ்ரீபாத தீர்த்தமானது தேவலோகம், பூலோகம், பாதாளலோகம் ஆகிற மூன்று லோகங்களிலே திரிபதகா என்ற பெயரிலே மூன்று வெள்ளமாக ஓடியதே. அந்த மூன்று வெள்ளங்களே இந்த ஆழ்வார்களின் மூலமாக இன்று மூன்று பிரபந்தங்களாக மாறியதே. என்னே அற்புதம், உன்னுடைய ஆச்சரியமான மாயை. எம்பெருமானே, அந்த மூன்று வெள்ளங்களும் உன்னுடைய திருவடியிலிருந்தே தோன்றினவே, அதுபோலவே இந்த பிரபந்தங்களாகிற வெள்ளங்களும் மீண்டும் எங்கிருந்து தோன்றினவோ அந்த திருவடியையே அடைந்து விட்டன என்பதாக சுவாமி தேசிகன் நெட்டுருக உள்ளமுருக இந்த எம்பெருமான் திறத்திலே அனுபவிக்கிறார். ஆழ்வார்களினுடைய வைபவம் அனுபவிக்க அனுபவிக்க திகட்டாத வைபவமாக நமக்கு இருக்கும்படி சுவாமி தேசிகன் அருளி செய்திருக்கிறார். தேசிகனை போன்று ஆழ்வார்கள் திறத்திலே பக்தி உடையவர் எவரும் இருக்க முடியாது என்பது சத்தியமான உண்மை. போன உபன்யாசத்திலேயே பார்த்தோம் தேசிகன் ஆழ்வார்களை எப்படியெல்லாம் கொண்டாடுகிறார் என்று. பொய்கை முனி பூதத்தார் பேயாழ்வார் தன் பொருநல்வரும் குருகேசன் விட்டு சித்தன் துய்ய குலசேகரன் நம் வாணநாதன் தொண்டரடி பொடி மடிசை வந்த சோதி மையமெலாம் மறைவிலங்க வாழ்வேல் ஏந்தும் மங்கையர்கோன் என்று இவர்கள் மகிழ்ந்து பாடும் செய்ய தமிழ் மாலைகள் நாம் தெளிய ஓதி தெளியாத மறைநிலங்கள் தெளிகின்றோமே என்பதாக அருளுகிறார். வேதத்திலே நம்மால் தெளிவாக புரிந்து கொள்ள முடியாத சூக்ஷ்மமான கடினமான அர்த்தங்கள் எல்லாம் கூட இந்த ஆழ்வார்களினுடைய திவ்ய பிரபந்தங்களிலே நமக்கு காண கிடைக்கிறதே. அதுவே நமக்கு பெரிய பாக்கியம். அதனாலேயே நாம் ஆழ்வார்களை எம்பெருமானாகவே சேவிக்க வேண்டும். ஆழ்வார்கள் எம்பெருமானுடைய மறு அவதாரங்கள் என்பதாக ஆழ்வார்கள் ஆழ்வார்களின் திறத்திலே அதிசயிதமான பக்தியினாலே சுவாமி தேசிகன் அருளி செய்கிறார்.
தேசிகன் திருவடிகளிலே அதிசயமான பக்தியை உடைய நாமும் தேசிகன் காட்டிய வழியிலேயே ஆழ்வார்களை அனுபவிப்போம் என்பதாக விஞ்ஞாபித்துக் கொண்டு அமைகிறேன். மகாத்மாக்கள் மகானுபாவர்கள் குற்றம் குறைகளை பொறுத்தருளுமாறு பிரார்த்திக்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வேங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ. வாதித்விபசிரோபங்க பஞ்சானன பராக்ரமஹ ஸ்ரீமான் வேங்கடநாதார்ய ஸ்திரம் விஜயதாம் புவிஹி ஸ்வஜிஹ்வாக்ர சமாசீன துரங்கானனஹேஷிதைஹி சுனிரஸ்த விபக்ஷாய ஸ்ருத்யந்தார்யாய மங்களம். ஸ்ரீமதே கோபால தேசிக மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே ரகுவீர மகாதேசிகாய நமஹ.